ஜெபம் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நாளில் ஒருவேளை சோர்வடைந்து தாழ்ச்சி அடைந்து ஒரு வேதனையான ஒரு நாளாக இதை துவங்கிடுமோ இருந்துடுமோ, இது நமக்கு அமையாமல் போயிடுமோ, ஒரு வேளை என்ன பண்ண போகிறேன்ற குழப்பத்தை காலையிலே பிசாசு விதைக்க ஆரம்பிச்சிருவான் யாராவது ஒரு மூலம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப விசுவாசிக்கணும், என்னென்னா, நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஏன் தாழ்ச்சி அடையேன்னா, என்னை மேய்க்கிறவர், அதாவது என்னை நடத்துகிறவர் மனுஷன் அல்ல, உலகத்தில் இருக்கிற உறவுகளோ நண்பர்களோ இல்லை, என் கர்த்தர். ஆமென். என்னை மேய்க்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை ஆலோசித்து என்னை போக வேண்டிய வழியில் என்னை கொண்டு போகிறவர் என் கர்த்தராக இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நெருக்கடி வரும்போதோ அவமானம் வரும்போதோ நிம்மதியாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்யவே முடியாது. பாருங்கள், துரத்தினே இருப்பாங்க இந்த உலகத்தில் உங்களை என்னையும். ஆனால் அவங்க முன்னாடி நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் உங்களை என்னையும் பலமாய் நடத்தி நகர்த்தி கொண்டு போகிறவராய் அவர் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, நான் தாழ்ச்சி அடையேன், ஐயோ முடியாத மாதிரியாக இருக்கு இந்த விஷயம், அப்போது தாழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. இந்த பணம் வராத மாதிரியே இருக்கே, அப்போ தாழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. என் வாழ்க்கையில் திருமணமே நடக்காதுன்னு நினைக்கிறேன், அப்போ தாழ்ச்சி எழுந்திடக்கூடாது. இத்தனை வருஷம் ஆகி குழந்தையே எனக்கு இல்லையே, அப்போ தாழ்ச்சி எழுந்திடக்கூடாது. அப்போ எந்த நெருக்கடி வருதோ, எந்த போராட்டம் வருதோ, எந்த ஒரு அவமானம் வருதோ, எது உங்களை ரொம்ப சூழ்ந்து உங்களை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கோ, ஏன்னா நம்ம மனுஷனை நம்பலைங்க, கடவுளை நம்புகிறோம், நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய நாள், இது உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி பலமாக நடத்துவார். பாருங்கள், அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தினால் பலம் வாய்ந்தவர்களாக இருப்போம். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.